தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். தேவதாயின் மாதம் இதுவல்லவோ, இதை சிறப்பாய் கொண்டாடிடவே புறப்பட்டு வாரி தோழா. தேவதாயின் மாதம் இதுவல்லவோ. பூவிலுள்ள மானிடர்க்கு தேவசூதன் தந்த அன்னை புண்ணிய வரங்கள் எல்லாம் கொண்ட அன்னையே. பூவிலுள்ள மானிடர்க்கு தேவசூதன் தந்த அன்னை புண்ணிய வரங்கள் எல்லாம் கொண்ட அன்னையே. அவளுடன் நாம் எல்லோரும் தேவமறி பதம் கூடி, ஆனந்தம் மிகுந்த பல கீதங்களை பாடுவோமே. தேவதாயின் மாதம் இது அல்லவோ. ஒவ்வொரு வீட்டார்கள் எல்லாம் ஒவ்வொரு நாள் சிறப்பிக்க ஒப்பந்தமே செய்தால் ஒரு தப்பும் இல்லையே. ஒவ்வொரு வீட்டார்கள் எல்லாம் ஒவ்வொரு நாள் சிறப்பிக்க ஒப்பந்தமே செய்தால் ஒரு தப்பும் இல்லையே. இவ்விதமாய் செய்தால் பலன் எவ்வளவோ கூடி வரும். இந்த மாதம் எல்லோருக்கும் நல்ல வரம் சேர்ந்து வர. தேவதாயின் மாதம் இது வல்லவோ. தோட்டங்களில் உள்ள பல வாட்டமில்லா புஷ்பங்களை சோடு சோடாய் சேர்த்து நல்ல மாலை கட்டுவோம். தோட்டங்களில் உள்ள பல வாட்டமில்லா புஷ்பங்களை சோடு சோடாய் சேர்த்து நல்ல மாலை கட்டுவோம். கூட்டமாக எல்லோருமே வீட்டில் உள்ள பேரை சேர்த்து, கூட்டமாக எல்லோருமே வீட்டில் உள்ள பேரை சேர்த்து, கோவிலுக்கு சாரையாக காவலுடன் போவோம் வாரி. தேவதாயின் மாதம் இது வல்லவோ. இதை சிறப்பாய் கொண்டாடிடவே புறப்பட்டு வாரி தோழா. தேவதாயின் மாதம் இது வல்லவோ. நம்பிக்கை அறிக்கை செய்கின்றோம். விண்ணகத்தையும் மண்ணகத்தையும் படைத்த எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளை நம்புகின்றேன். அவருடைய ஒரே மகனாகிய நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகின்றேன். இவர் தூய ஆவியால் கருவுற்று கன்னி மரியாவிடம் இருந்து பிறந்தார். பொந்தியூ பிலாத்தின் அதிகாரத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையப்பட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி மூன்றாம் நாள் இறந்தோரிடமிருந்து உயிர்த்தெழுந்தார். விண்ணகத்திற்கு எழுந்தருளி எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளின் வல பக்கத்தில் வீற்றிருக்கின்றார். அங்கிருந்து வாழ்வோருக்கும் இறந்தோருக்கும் தீர்ப்பு வழங்க வருவார். தூய ஆவியாரை நம்புகின்றேன். புனித கத்தோலிக்க திரு அவையை நம்புகின்றேன். புனிதர்களின் உறவு ஒன்றிப்பை நம்புகின்றேன். பாவ மன்னிப்பை நம்புகின்றேன். உடலின் உயிர்ப்பை நம்புகின்றேன். நிலை வாழ்வை நம்புகின்றேன். ஆமென்.
விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும், எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். துயரின் மறை உண்மைகளை தியானிப்போம். முதல் மறை உண்மை, இயேசு இரத்த வியர்வை சிந்தியதை தியானிப்போமாக. விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே,
உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே, புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே, புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே, புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். ஓ என் இயேசுவே, எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். நரக நெருப்பிலிருந்து எங்களை மீட்டருளும். எல்லாரையும் விண்ணக பாதையில் நடத்தியருளும். உமது இரக்கம் யாருக்கு அதிக தேவையோ அவர்களுக்கு சிறப்பாக உதவி புரிந்தருளும். மாதாவே துணை நீரே, உம்மை வாழ்த்தி போற்றவரம் தாரும். ஏதோ பிள்ளைகள் வந்தோம் அம்மா, ஏற்றன்பாக எமை பாரும். வானோர் தம்மரசே தாயேயம், மன்றாட்டை தயவாய் கேளும். ஈனோர் என்றமை நீர் தள்ளாமல், எக்கால துமே தற்காரும். மாதாவே துணை நீரே, உம்மை வாழ்த்தி போற்ற வரம் தாரும். ஏதோ பிள்ளைகள் வந்தோ அம்மா, ஏற்றன்பாக எமை பாரும். இரண்டாவது துயரின் மறை உண்மை. இயேசு கல் தூணில் கட்டுண்டு அடிபட்டதை தியானிப்போமாக. விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும். தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக
இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நேரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நேரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நேரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நேரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நேரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும். ஆமேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். ஓ என் இயேசுவே, எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். நரக நெருப்பிலிருந்து எங்களை மீட்டருளும். எல்லாரையும் விண்ணக பாதையில் நடத்தியருளும். உமது இறக்கும் யாருக்கு அதிக தேவையோ அவர்களுக்கு சிறப்பாக உதவி புரிந்தருளும். மூன்றாவது துயரின் மறையுண்மை, இயேசு முள்முடி சூட்டப்பட்டதை தியானிப்போமாக. விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும். தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். அருள் நீரை மாறியே வாழ்க. ஆண்டவரும் உடனே, நீர் பெண்களுள் பேறு பெற்றீர். உம்பயிற்றின் கனியாம் கிறிஸ்துவும் பெரியோரே. பரிசுத்த மாமரியே, எங்கள் பரமனின் மாதாவே. பாவியர் எம்மக்காய் மன்றாடுவீர். இன்றும் எம்மந்திய காலமுமே. அருள் நீரை மாறியே வாழ்க. ஆண்டவரும் உடனே, நீர் பெண்களுள் பேறு பெற்றீர். உம்பயிற்றின் கனியாம் கிறிஸ்துவும் பெரியோரே. பரிசுத்த மாமரியே, எங்கள் பரமனின் மாதாவே. பாவியர் எமக்காய் மன்றாடுவீர். இன்றும் எம்மந்திய காலமுமே. அருள் நீரை மாறியே வாழ்க. ஆண்டவரும் உடனே, நீர் பெண்களுள் பேறு பெற்றீர். உம்பயிற்றின் கனியாம் கிறிஸ்துவும் பெரியோரே. பரி
பரிசுத்த மாமரியே எங்கள் பரமனின் மாதாவே பாவியரே மகாய் மன்றாடுவீ இன்றும் இம்மந்திய காலமுமே அருள் நீரை மாறியே வாழ்க ஆண்டவரும் உடனே நீர் பெண்களுள் பேரு பெற்றே உம்பயிற்றின் கனியாம் கிறிஸ்துவும் பெரியோரே பரிசுத்த மாமரியே எங்கள் பரமனின் மாதாவே பாவியரே மகாய் மன்றாடுவீன் இன்றும் எம்மந்திய காலமுமே அருள் நீரை மறியே வாழ்க ஆண்டவரும் உடனே நீர் பெண்களுள் பேரு பெற்றீர் உம்பயிற்றின் கனியாம் கிறிஸ்துவும் பெரியோரே பரிசுத்த மாமரியே எங்கள் பரமனின் மாதாவே பாவியரே மகாய் மன்றாடுவீர் இன்றும் இம்மந்திய காலமுமே அருள் நீரை மறியே வாழ்க ஆண்டவரும் உடனே நீர் பெண்களுள் பேரு பெற்றீர் உம்பயிற்றின் கனியாம் கிறிஸ்துவும் பெரியோரே பரிசுத்த மாமரியே எங்கள் பரமனின் மாதாவே பாவியரே மகாய் மன்றாடுவீன் இன்றும் இம்மந்திய காலமுமே அருள் நீரை மறியே வாழ்க ஆண்டவரும் உடனே நீர் பெண்களுள் பேரு பெற்றீர் உம்பயிற்றின் கனியாம் கிறிஸ்துவும் பெரியோரே பரிசுத்த மாமரியே எங்கள் பரமனின் மாதாவே மகாய் மன்றாடுவீன் இன்றும் எம்மந்திய காலமுமே அருள் நீரை மறியே வாழ்க ஆண்டவரும் உடனே நீர் பெண்களுள் பேரு பெற்றீர் உம்பயிற்றின் கனியாம் கிறிஸ்துவும் பெரியோரே பரிசுத்த மாமரியே எங்கள் பரமனின் மாதாவே பாவியரே மகாய் மன்றாடுவீன் இன்றும் இம்மந்திய காலமுமே அருள் நீரை மறியே வாழ்க ஆண்டவரும் உடனே நீர் பெண்களுள் பேரு பெற்றீர் உம்பயிற்றின் கனியாம் கிறிஸ்துவும் பெரியோரே பரிசுத்த மாமரியே எங்கள் பரமனின் மாதாவே பாவியரே
அருள் நீரை மாரியே வாழ்க ஆண்டவரும் உடனே நீர் பெண்களுள் பேறு பெற்றீர் உம் வயிற்றின் கனியாம் கிறிஸ்துவும் பெரியோரே பரிசுத்த மாமரியே எங்கள் பரமனின் மாதாவே பாவியரே மக்காய் மன்றாடுவீன் இன்றும் எம்மந்திய காலமுமே தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாகுக தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமென் ஓ என் இயேசுவே எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் நரக நெருப்பிலிருந்து எங்களை மீட்டருளும் எல்லாரையும் விண்ணக பாதையில் நடத்தியருளும் உமது இறக்கும் யாருக்கு அதிக தேவையோ அவர்களுக்கு சிறப்பாக உதவி புரிந்தருளும் நான்காவது துயரின் மறையுண்மை இயேசு கல்வாரி மலைக்கு சிலுவை சுமந்து சென்றதை தியானிப்போமாக விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே உமது பெயர் துயது என போற்ற பெறுக உமது ஆட்சி வருக உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும் ஆமேன் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே
இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும் ஆமீன் தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாகுக தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமீன் ஓ என் இயேசுவே எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் நரக நெருப்பிலிருந்து எங்களை மீட்டருளும் எல்லாரையும் விண்ணக பாதையில் நடத்தியருளும் உமது இறக்கும் யாருக்கு அதிக தேவையோ அவர்களுக்கு சிறப்பாக உதவி புரிந்தருளும் முதல்வனின் தாயே புதல்வர்கள் பணிந்தோம் உதவிடவாராயோம் உந்தன் அருளினை தாராயோ முதல்வனின் தாயே புதல்வர்கள் பணிந்தோம் உதவிடவாராயோம் உந்தன் அருளினை தாராயோ வாழ்ந்திட துடிக்கின்றேன் எனக்கு வழிவகை தெரியவில்லை வாழ்ந்திட துடிக்கின்றேன் எனக்கு வழிவகை தெரியவில்லை கைகளை பிடித்திடுவாய் அம்மா துயரின்றி நடந்திடுவேன் முதல்வனின் தாயே புதல்வர்கள் பணிந்தோம் உதவிடவாராயோம் உந்தன் அருளினை தாராயோ ஐந்தாவது துயரின் மறையுண்மை இயேசு சிலுவையில் அறையப்பட்டு உயிர் நீத்ததை தியானிப்போமாக விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே உமது பெயர் தூயது என போற்ற பெறுக உமது ஆட்சி வருக உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும் அருள் நிறைந்த மரியை வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமென் அருள் நிறைந்த மரியை வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் அருள் நிறைந்த மரியை வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் அருள் நிறைந்த மரியை வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் அருள் நிறைந்த மரியை வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே புனித மரியே
இறைவனின் தாயே பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன். அருள் நிறைந்த மரியை வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன். அருள் நிறைந்த மரியை வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன். அருள் நிறைந்த மரியை வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன். அருள் நிறைந்த மரியை வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன். அருள் நிறைந்த மரியை வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன். ஓ என் இயேசுவே, எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். நரக நெருப்பிலிருந்து எங்களை மீட்டருளும். எல்லாரையும் விண்ணக பாதையில் நடத்தியருளும். உமது இரக்கம் யாருக்கு அதிக தேவையோ அவர்களுக்கு சிறப்பாக உதவி புரிந்தருளும். தயை நீரை தாயே, அரசியே வாழ்க. எங்களின் வாழ்வே தஞ்சும் நீயே. இப்பரதேசம் ஏவையின் மைந்தர் உம்மையே நோக்கி அழைக்கின்றோமீம். கண்ணீர் சூழ்ந்த உலகில் நின்று கவலை மிகுந்து கண்ணீர் சிந்தி உம்மையே நோக்கி பெருமுஜரிந்தோம். தயை நீரை கண்களை எம்பால் திருப்பும். எமக்காயின்றும் பரிந்திடும் தாயே, வாழ்வின் முடிவில் உம் திருக்கனியாம். திவ்ய இயேசு தரிசனம் தாரும். தயையே அன்பே கன்னி மரியே. ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே மன்றாட்டை கேட்டருளும். கிறிஸ்துவே கனிவுடன் கேட்டருளும். கிறிஸ்துவே கனிவுடன் கேட்டருளும். விண்ணக தந்தை இறைவாம், உலகத்தை மீட்ட மகன் இறைவாம். தூய ஆவியாரம் இறைவாம், எங்கள் மேலிறக்க மாயிரும். எங்கள் மேலிறக்க மாயிரும். புனிதம் நிறைந்த மாமரியே, இறைவனின் புனித அன்னையே. கன்னியருள் உயர்ந்த கன்னியே, எங்களுக்கு
வேண்டிக்கொள்ளும் எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் கிறிஸ்துவை ஈன்ற அன்னையே திரு அவையின் அன்னையே இறையருளின் அன்னையே விடியற்
நோயுற்றோரின் ஆரோக்கியமே பாவிகளுக்கு அடைக்கலமே துயருருவோருக்கு ஆறுதலே கிறிஸ்துவர்களின் துணையே வான தூதர்களின் அரசியே முது பேரும் தந்தையரின் அரசியேம் இறைவாக்கினர்களின் அரசியேம் திருதூதர்களின் அரசியேம் மறை சாட்சியரின் அரசியே இறையடியார்களின் அரசியே கன்னியர்களின் அரசியே புனிதர்களின் அரசியே அமல உற்பவியான அரசியே விண்ணேற்பு அடைந்த அரசியே திருச்செப மாலையின் அரசியே அமைதியின் அரசியே இந்திய நாட்டின் அரசியே பாவங்களை போக்கும் உன்னத இறைவனின் செம்மறியே எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் உலகின் பாவங்களை போக்கும் உன்னத இறைவனின் செம்மறியே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும் எங்கள் மன்றாட்டை கேட்டருளும் எங்கள் மன்றாட்டை கேட்டருளும் உலகின் பாவங்களை போக்கும் உன்னத இறைவனின் செம்மறியே எங்கள் மேலிறக்க மாயிரும் எங்கள் மேலிறக்க மாயிரும் எங்கள் மேலிறக்க மாயிரும் இறைவனின் புனித அன்னையே இதோ உம் அடைக்கலம் நாடி வந்தோம் எங்கள் தேவைகளில் எங்களை புறக்கணியாதேயும் மாட்சிக்குரிய கன்னிகையே விண்ணுலக பேறு பெற்ற அரசியே அனைத்து துன்பங்களிலிருந்தும் எங்களை காத்தருளும் கிறிஸ்துவின் வாக்குறுதிகளுக்கு நாங்கள் தகுதி பெறும்படி இறைவனின் புனித அன்னையே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் மன்றாடுவோமாக இறைவா முழு மனதுடன் உம் திருத்தாள் பணிந்திருக்கும் இக்குடும்பத்தை கண்ணோக்கி அருளும் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவின் பரிந்துரையால் பகைவர் அனைவரின் தாக்குதலிலிருந்து எங்களை மீட்டருளும்
எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க, மரியே வாழ்க. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். அன்புமிக்க சகோதரர்களே, சகோதரிகளே, பீடத்தில் எழுந்தருளி வந்துள்ள நம் ஆண்டவர் இயேசுவை நம் உள்ளத்திலும் எழுந்தருளி வர வேண்டும் என்று அழைத்து, அப்பத்தில் வாழும் தேவனே, என் நெஞ்சில் வாழுமே வாருமே என்று அழைத்து உருக்கமாக பாடுகின்றோம்.
உலகத்தில் வாழும் தேவனே, நெஞ்சில் வாருமே, அப்பத்தில் வாழும் தேவனே, நெஞ்சில் வாருமே, அப்பத்தில் வாழும் தேவனே, நெஞ்சில் வாருமே, அப்பத்தில் வாழும் தேவனே, நெஞ்சில் வாருமே. Thank you.
அன்புமிக்க சகோதரர்களையும் சகோதரிகளையும் நம்முடைய கிறிஸ்துவ வாழ்வினுடைய மிக மிக முக்கியமான அச்சாணியாக இருக்கின்ற பாஸ்கா காலத்தினுடைய நிறைவு கட்டத்தில் இருக்கின்றோம். 50ஆம் நாள் பெருவிழாவுக்காக இன்று முதல் 9 நாட்கள் நாம் ஆயத்தமாகின்றோம், நவ நாள் அனுசரிக்கின்றோம். தூய ஆவியாரின் பெருவிழாவுக்காக இந்த 9 நாளும் காத்திருப்போம், ஏக்கம் கொள்வோம், உருகி ஜெபிப்போம். ஆவியானவர் எனக்கு வேண்டும் என்று அழைத்து அழைத்து இந்த மாலை வேளையிலே நற்கருணை நாதரோடு அமர்ந்து உம்முடைய விண்ணேற்பினுடைய கொடையாக, விண்ணேற்றத்தினுடைய கொடையாக தூய ஆவியை எனக்கு தாரும் என்று ஜெபிப்பதற்காக உங்களை அன்போடு அழைக்கின்றேன். அன்புமிக்கவர்களையும், நாம் எல்லோரும் நம்முடைய வாழ்க்கையிலே அதிகமாக உணருவது, தேவை என்று நமக்கு படுவது, சொல்ல வேண்டுமென்றால் இன்றி அமையாதது, அது இன்றி அமையாதது என்று சொல்ல போனால் அது காற்று. அதைத்தான் நாம் சுவாசம் என்று சொல்லுகின்றோம். அந்த காற்று வடக்கிலிருந்து வந்தால் அது வாடை காற்று என்று சொல்லுகிறோம், குளிரும், அது நலமானது அல்ல. அது தெற்கிலிருந்து வந்தால் அது தென்றல் என்று சொல்வோம், இதமாக இருக்கும், இனிமையாக நம்மை சூழ்ந்து கொள்ள வேண்டும் என்று ஆசைப்படுவோம், தென்றல் நம்மை போர்த்தி கொள்ள வேண்டும் என்று விரும்புவோம். காற்று தன்னிலேயே ஆற்றலுடையது. ஆடி காற்றில் அம்மியும் அசையும் என்று சொல்வார்கள். ஆடி மாதத்திலே வீசுகின்ற காற்றிலே இந்த காற்று புயலாக மாறும் பொழுது என்னவாகிறது என்று நமக்கு தெரியும். என்றெல்லாம் நவீன பெயர்கள் வழங்குகிறார்கள். கஜா புயல், புல்புல் புயல், இந்த நாட்களிலே உம்பன் புயல், இந்த பெயர்களெல்லாம் எப்படி எடுக்கிறார்களோ, ஆனால் அந்த காற்றினுடைய வேகம், தாக்கம், இதை பொறுத்து பெயர்களும் அமைகின்றன. மறக்க முடியாத தாக்கம். இன்று நாம் சந்திக்கின்ற கொரோனா கூட ஒரு காற்று நோய்தான், தொற்று நோய் என்று சொல்லலாம், ஜெபிக்கலாம். ஆனால் உண்மையில் சொல்ல போனால் அது பாதிப்பது நம்முடைய நுரையீரலை, நம்முடைய சுவாசத்தை, நம்மை காற்றை, நம் உள் இழுக்கின்ற காற்றை, வெளியே விடுகின்ற காற்றை. இது தொற்று நோய் என்று சொல்வதை விட காற்று நோய் என்று சொல்வது பொருத்தமானது என்று நினைக்கின்றேன். இந்த காற்று இவ்வளவு முக்கியம் என்றால் நம்முடைய நம்பிக்கை வாழ்விலே தேவைப்படுகிற ஒரு காற்று அதுதான் ஆவியானவருடைய காற்று. The blow that we require in my personal and spiritual life is a blow of the spirit. It is a blow, the wind of the spirit. அதைத்தான் நாம் இன்று கேட்கின்றோம். அன்புமிக்கவர்களே, நம்முடைய திருவிவிலத்தை புரட்டும் பொழுது தூய ஆவியானவர் இல்லாமல் எதுவுமே தொடங்கவில்லை. தூய ஆவியானவர் இல்லாமல் எதுவுமே தொடங்கவில்லை. நத்திங் ஹேப்பன்ஸ், நத்திங் பிகின்ஸ் வித்வுட் த ஹோலி ஸ்பிரிட். முதல் நூல், முதல் புத்தகம், முதல் அதிகாரம், முதல் வசனங்களை இதைத்தான் சொல்லுகின்றன. படைப்பின் தொடக்கம், படைப்பு உருவமற்றதாக, பொருளற்றதாக, குழப்பமாக, தண்ணீராக, சேராக, சகதியாக இருக்கிறது. ஆவியானவர் அசைவாடுகின்றார், அதற்கு உருவம் கொடுக்க போகின்றார், பொருள் கொடுக்க போகின்றார், அருள் கொடுக்க போகின்றார், அழகு கொடுக்க போகின்றார். படைப்பின் தொடக்கமே ஆவியானவருடைய அசைவாடலால் தான். The wind from God swept over the face of the waters. என்ன அருமையான வார்த்தைகள்! ஆண்டவருடைய ஆவியானவர் அங்கு அசைவாடிக்கொண்டிருக்கின்றார். அதனால்தான் பின்னொரு நாள் திருப்பாடல் ஆசிரியர் 104ஆம் திருப்பாடலை படைப்பை பற்றி சொல்லும் பொழுது படைப்பு அழகாக இருக்கிறது என்று அவர் பாடவில்லை,
நூற்றி நான்காம் திருப்பாடல் மூன்றாம் வசனத்தில் சொல்லுவார், ரீக்ரியேட் த வேர்ல்ட், உமது பூமியின் முகத்தை புதுப்பித்தருளும் புதுப்பிக்கின்ற ஆவியானவர். பூமிக்கு உருவம் கொடுத்தவர், முகம் கொடுத்தவர் இந்த ஆவியானவர். அடுத்த துவக்கம் மனிதன். முதல் மனிதன் தோன்றுகிறான். எப்படி களிமண்ணில் இருந்து உருவான அந்த மனிதனுடைய நாசிகளுக்குள் கடவுள் தம் உயிர் மூச்சை உருவாக என்று எபிரேய மொழியில் சொல்லுவார்கள். த விண்ட், த ஸ்பிரிட், ஆண்டவர் அவனுடைய நாசிகளுக்குள் தன்னுடைய ஆவியை ஊதினார். அதுதான் முதல் மனிதனுடைய தொடக்கம். காட் த கிரியேட்டர் breathed into him his own spirit into the nostrils of the man made out of clay. அதுதான் முதல் மனிதனுடைய தொடக்கமாக மாறியதை பார்க்கின்றோம். திருப்பாடல் ஆசிரியர் திரும்பி பார்க்கும் பொழுதெல்லாம், திருப்பாடல் எல்லாம் திரும்பி பார்த்தல், கடவுளுடைய படைப்பையும் கடவுளுடைய விடுதலையும் மீட்பையும் கொண்டாடுவது தான் திருப்பாடல்கள். 33 திருப்பாடல் 6 வசனத்திலே அவர் சொல்வார், பை த வேர்ட் ஆஃப் த லார்ட் த ஹெவன்ஸ் வேர் மேட் and all the hosts of them by the spirit of his mouth. அவருடைய வாயிலிருந்து வந்த சுவாசத்தினால்தான் எல்லா உயிரினங்களும் சுவாசிக்கின்றன. மனித வாழ்வினுடைய தொடக்கம் ஆவியானவர். பழைய ஏற்பாட்டிலே இஸ்ராயல் மக்களுடைய வாழ்க்கையிலே நடந்த பெரிய ஒரு சறுக்கல், சரித்திர சவால், சரித்திர வீழ்ச்சி. நான் அடிக்கடி சொல்வேன், இன்று வரை யூதர்கள் அதிலிருந்து இன்னும் மீண்டு எழ முடியாமல் உலகெங்கும் சிதறி போயிருப்பது அவர்கள் அடிமைகளாக்கி நாடு கடத்தப்பட்ட அந்த நிகழ்வு. இயேசுவுக்கு முன்னால் கிமு 586 ஆண்டு தி எக்ஸாயில், அதுதான் அவர்கள் நாடு கடத்தப்பட்டு நொடிந்து போய் கிடக்கும் பொழுது எசேக்கியல் இறைவாக்கினர் காட்சிக்கு, அவரும் இந்த நாடு கடத்தப்பட்ட மக்களோடு விழுந்து கிடக்கிறார், பாபிலோனிலே ஆற்றங்கரையிலே கிடக்கிறார், அங்கே அவருக்கு காட்சி. எசேக்கியேல் 37 அதிகாரம் முதல் வசனம் முதல் 14 வரை நாம் படிக்கின்றோம். அந்த உலர்ந்த எலும்புகளுடைய பள்ளத்தாக்கு, ஆண்டவருடைய ஆவியானவர் இனி ஊது, அந்த உலர்ந்த எலும்புகள் உயிர் பெறும், அந்த உலர்ந்த எலும்புகளுக்கு மேல் சதைகள், மீண்டும் ஊது, அந்த சதைகளுக்கு மேல் தோல், மீண்டும் ஊது, நரம்புகள், நாடிகள், நாளான்கள், இரத்த ஓட்டங்கள், மீண்டும் ஊது, உயிர் வருகிறது, மீண்டும் ஊது. அவை எருசலேமை நோக்கி, எங்கிருந்து அவர்கள் விரட்டப்பட்டார்களோ, துரத்தப்பட்டார்களோ, நாடு கடத்தப்பட்டார்களோ, அங்கே திரும்ப அவர்கள் நடந்து செல்கிறார்கள். தேர் மார்ச்சிங் விக்டோரியஸ்லி. த ட்ரை போன்ஸ், ட்ரைனா, எத்தனையோ அடக்கம் செய்யும்பொழுது நான் பார்த்துருக்கிறேன், குழி நோண்டும் பொழுது நிறைய எலும்புகள் ஈரமாக இருக்கும். அப்படின்னா கொஞ்ச நாள் தான் ஆகுது. இது உலர்ந்த எலும்பு, is dry, brittle, long, long, long back. They have died. But now, the Spirit of the Lord enlivens them. It empowers them. It makes them march. நடக்க வைக்கிறது. இன்று இந்த பழைய ஏற்பாட்டில் இருக்கிற துவக்கங்களை மட்டும், அவற்றுடைய இந்த இஸ்ரேல் மக்களுடைய ஒரு புதிய தொடக்கம் ஆரம்பிக்கப் போகிறது. ரெஸ்டோரேஷன் என்று சொல்கிறோமே, அவங்களுக்கு விடுதலை கிடைக்கப் போகிறது. இந்த ஆவியானவர் பிரவேசிக்கும் பொழுது, சுவாசிக்கப்படும் பொழுது, அந்த எலும்புகளுக்குள் புகும் பொழுது தான் இன்று ஆண்டவரிடம் கேட்போம். இன்றைய முதல் நாள் நவ நாளிலே ஆண்டவரை பார்த்து கேட்போம். பழைய ஏற்பாட்டில் நாங்கள் பார்க்கின்ற இந்த துவக்கங்கள் எல்லாம் இந்த ஆவியால் தான் இருக்கிறது. என்னுடைய வாழ்வும் இருக்கிறது என்றால், இயங்குகிறது என்றால், வாழ்கிறது என்றால், நான் வளர்கிறேன் என்றால், நான் சுவாசிக்கிறேன் என்றால், நான் ஜீவிக்கிறேன் என்றால், அது அந்த ஆவியானவரால் தான். ஆவியானவர் மறக்கப்பட்ட கடவுளாக இருக்கின்றார், நாம் அதிகமாக தேடாத ஒரு கடவுளாக இருக்கின்றார். அவர்தானே நம்முடைய உயிர் மூச்சு. இந்த நவநாளின் முதல் நாளிலே இந்த ஆவியானவரை கொடுப்பேன் என்று சொன்ன ஆண்டவர் இதோ நற்கருணையில் இருக்கிறார். அவரை பார்த்து கேட்போம். ஆவியானவர் எங்களுக்கு வேண்டும். எங்களுடைய வாழ்வை தொடக்கி வைக்கட்டும், முடுக்கி விடட்டும், மீண்டும் உயிர் பெற செய்யட்டும். எங்களுக்குள் உலர்ந்து போயிருக்கின்ற அனைத்தையும் மீண்டும் உயிர் பெற செய்யட்டும். இந்த உலகை மீண்டும் உயிர் பெற்று எழ செய்யட்டும். ஆவியானவர் வேண்டும் என்று ஒரு சில மணித்துளிகள் கண்களை மூடி உருக்கமாக ஜெபிப்போம்.
நாம் காணொளியிலே இந்த நவநாள் ஆராதனையிலே பங்கு பெற்று கொண்டிருக்கிறோம். முடிந்தவர்கள் முழந்தாள் படியிடுவோம். பாரம்பரியமாக ஜெபிக்கப்படுகின்ற ஆவியானவருடைய மன்றாட்டு முற்காலத்தில் லத்தீனிலே அதை பாடுவார்கள். வேணி கிரேயா தோஸ்பிரிதோஸ், ரொம்ப அருமையான அர்த்தமுள்ள பாடல். அதனுடைய ஓரளவு மொழிபெயர்ப்பிலே நாம் இப்பொழுது உருக்கமாக ஜெபிக்கின்றோம். உங்களிடம் வரிகள் வார்த்தைகள் இல்லாவிட்டாலும் பரவாயில்லை, கண்களை மூடி ஜெபிப்போம். தூய ஆவியாரே இறைவாம் எழுந்தருளிவாரும், விண்ணகத்திலிருந்து உமது அருள் ஒளியின் கதிர்களை அனுப்பும், ஏழைகளின் தந்தையே கொடைகளை கொடுக்கிறவரே இதயங்களின் பேரொளியே எழுந்தருளிவாரும், நிறை ஆறுதல் ஆனவரே ஆன்மாக்களுக்கு இனிய விருந்தாளியே பேரின்ப இரக்கமுள்ள இளைப்பாற்றியே, நோயில் நலமே வெயிலில் குளிர்ச்சியே அழுகையில் ஆறுதலே எழுந்தருளிவாரும், மிகுந்த மகிழ்ச்சியோடு இருக்கிற பேரொளியே உம் நம்பிக்கையாளர்களுடைய இதயத்தை நிரப்பும், உமது தெய்வீகமின்றி மனிதரிடத்தில் குற்றமில்லாதது ஒன்றுமில்லை, தூய்மை அற்றதை தூய்மையாக்கும், உலர்ந்ததை நனையும், காயங்களை குணமாக்கும், வணங்காததை வணங்கச் செய்யும், உயிரோடு இருப்பதை குளிர்போக்கும், தவறினதை செவனே நடத்தும், உம்மையே நம்பிய எமக்கு உம் திருக்கொடைகள் ஏழையும் கொடுத்தருளும், புண்ணிய பேறுகளையும் நல்ல இறப்பையும் முடிவில்லா பேரின்பத்தையும் எங்களுக்கு தந்தருளும். ஆமீன். ஆவியானவரை உருக்கமாக அழைத்து விவிலியத்திலே நாம் காண்கின்ற இந்த நாட்களிலே காணப்போகின்ற ஆவியானுடைய வெளிப்பாடுகளை எல்லாம் முன்வைத்து உருக்கமாக ஜெபித்து பாடுவோம் இந்த ஆவியானவரின் பாடலை. எம்முலர்ந்த எலும்புகளை
மீண்டும் உயிர் பெற செய்தருளும் ஆவியானவரே, தூய ஆவியானவரே, துணையாக வந்தருளும் எம் வல்லுவற்ற நிலையினிலே, யாம் ஜெபிக்க துணை செய்யும் இயேசுவே ஆண்டவர் என்று யாம் அறிக்கையிட செய்யும் ஆவியானவரே, தூய ஆவியானவரே, துணையாக வந்தருளும் ஆவியானவரே, தூய ஆவியானவரே, துணையாக வந்தருளும் மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருள் அடையாளத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீ. உம் திருவுடல் திரு ரத்தம் ஆகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்து உணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகிய இறைவனோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாக என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோம்.
அனைவரும் எழுந்து நின்று அன்னையை மகிழ்ச்சியோடு ஆர்ப்பரித்து பாடுகின்றோம். வாழ்க வாழ்க என்று அவரை வாழ்த்துவோம். மாசில்லா கண்ணியே மாதாவேவும்மே நீசமில்லாதேவ நீசரே வாழ்க 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 மரியே வாழ்க 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 மரியே. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க, மரியே வாழ்க. தந்தை மகன் தூய் ஆவியாரின் பெயராலே ஆமென்.